ஐயா ஒரு இன்னொரு டவுட்யா சொல்லுங்க. இந்த உங்களை பார்க்க வரவங்களே நீங்க அவங்க வந்த உடனே அது அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆ, இது வந்து ஒரு ஒரு அன்பு மிகுந்த ஒரு கேள்வியும் அறிவு சார்ந்த வியக்கத்தகுந்த ஒரு கேள்வியும் தான். ஏனென்றால் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் யூடியூப் மூலமாக பார்க்குறாங்க, நேர்முகமாக பார்க்குறாங்க, அவங்க அனைவருமே இப்படி ஒரு கேள்வியை வந்து உள்ளத்துக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. நாம் வந்து தஞ்சாவூர்லேருந்து வரும் பொழுது இந்த விஷயத்தை தானே இவர்கிட்ட கேட்கணும்னு வந்தோம், ஆனால் இவரை நம்ம நேர்முகமாக பார்க்கவே இல்லையே. ஆனால் சபையில் உட்கார்ந்தோடனே இப்படி இந்த விஷயத்துக்காக தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார, இது எப்படி அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களும் தன் உள்ளத்துக்குள்ளே என்னை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்குப்போம். அதனால் இந்த கேள்விக்குரிய உண்மையான பதில் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம நான் உணர்ந்த உண்மைகளை தான் சொல்கிறேன். எந்த மனிதன் மூலமாகவும் யார் மூலமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் முதல்ல தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை முதல்ல. அதே மாதிரி அடுத்து என்னை தேடி வந்திருக்கக்கூடிய மக்களை நான் வந்து அந்த சபையில் உட்காரக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் யாரையுமே சந்திக்கிறதில்லை. ஏம்னா இவர் முன்னக்கூட்டியே வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்து அவங்க மூலமாக இவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் சொல்லுதாரு அப்படின்னு இந்த கலியுகத்தை பொறுத்தவரை மக்கள் கண்டிப்பாக சிந்திப்பாங்க. அந்த சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக நான் எப்பொழுதும் என்னுடைய மனதை வந்து பக்குவப்படுத்தி நான் வணங்குகிற தெய்வத்தின் மீது என் மனதை செலுத்துகிறேன். அந்த மனதை செலுத்துகிறேன் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் இந்த விஷயங்களே இருக்குது. ஒரு மனிதன் வாரம் அது எப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லும்பொழுது ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்த உடனே, என்னப்பா நீ வந்து உட்கார்ந்த உடனே திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதி வந்து நிற்கிறாரே, அவருக்கு உனக்கு என்ன உறவு அப்படின்னு நான் வெளிப்படுத்துகிறேன். உடனே அவர் சொல்லுதாரு, ஐயா நான் விருப்பமுடன் கும்பிடக்கூடிய தெய்வமே அவர் தான், அவரை தான் நான் முழுக்க முழுக்க நான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் தோற்றம் எனக்கு தெரிந்தது எப்படி? இந்த கேள்விதான் அறிவுக்குரிய ஒரு கேள்வியாகும். எனக்கு தெரிந்தது எப்படி? இந்த கேள்வியை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த ஆய்வு என்பது எப்படிப்பட்டதுன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி வருகிறாரே ஏன் அப்படின்னு கேட்குறோம்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி என்னும் தெய்வம் இல்லாமல் என்னுடைய கண்ணுக்கு அந்த காட்சி தெரிஞ்சிருக்குமா? ஒரு கேள்வி. இரண்டாவது, அவன் அதை மனப்பூர்வமாக விரும்பி அவனுடைய ஆத்மாவை அந்த வெங்கடாஜலபதியுடைய திருப்பாதத்துக்கு சரணாகதி ஆக்கி வைத்திருக்கிற ஒரு காரணத்தால் அந்த தெய்வமே முன் வந்து நமக்கு காட்சி கொடுக்கு. இந்த காட்சி எப்படி வந்தது? இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படி என்றால், ஒருவனுடைய எண்ணங்கள் எனக்கு பிரதிபலிப்பாகுது. அந்த எண்ணங்கள் பிரதிபலிப்பானால் அது ஒரு வகையில் மனோதத்துவ ரீதியான விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி அறிவுடையவர்கள் மத்தியில் தோன்றும். அந்த எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கிறது என்றால், 15 வருடங்களுக்கு முன்பு உன்னுடைய சொந்த பந்தங்களில் ஒரு மாபெரும் வெட்டுக்குத்தான பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய சண்டை வந்து உன்னுடைய இடங்களெல்லாம் உனக்கு கிடைக்காமல் நீ இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயின்னு 13 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி அவனை மெய்ப்பிக்கிறோம். அந்த செய்தி எனக்கு எப்படி கிடைத்தது? அது அவன் எண்ணத்தில் இருந்ததா? அது அவனுடைய எண்ணத்தின் மூலம் பிரதிபலித்தது தானா? அப்படி என்றால் இன்ன பெயர் உடையவன் தான் இதை உனக்கு செய்தான், இந்த தகராறு நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோம், இந்த செய்தி எனக்கு கிடைக்கி. இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கிறது அப்படி என்றால், எனக்கு அசரீரியாக வார்த்தைகள் என் செவியில் விழுகிறது. அந்த அசரீரி என்னும் வார்த்தை, நான் கும்பிடுகிற கருப்பசாமி என்னும் திருநாமத்தை சொல்லி நான் வணங்குகிற பொழுது மட்டுமே அந்த அசரீரியாக குரல் கேட்கு. ஆனால் அந்த குரல் கேட்பதோடு மட்டுமில்லை, யாரை பற்றி கேட்கிறோமோ அவன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனையும் காட்சியாக கண்களுக்கு தெரிகிறது, செய்தியாக செவிகளுக்குள் விழுகிறது. அவன் என்ன உணர்வு நிலைகள் இருக்கிறான் என்பது எனது உள்ளுணர்வால் புரிய முடிகிறது. இந்த மூன்று அடிப்படையில்
நான் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் என்ன அவனுக்கு நடக்கப் போகிறது என்பதும் எனக்கு அதிரீதியாக கேட்கிறது. அதை நான் அவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, இது அதிரீதி என்பதை வைத்துக் கொள்ளலாம். அந்த காட்சி தெரிவதையும் வைத்துக் கொள்ளலாம். இது எல்லா மனிதனுக்கும் தெரியுமா? அந்த விஷயம் மிக முக்கியமானதல்லவா? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கும் அது தெரிய வேண்டுமே, அத்தனை பேருக்கும் இந்த அசரீரி காதில் கேட்க வேண்டுமே. ஏன் கேட்கலை? அங்கு தான் விஷயம் இருக்கிறது. அறிவு, மனம், உணர்வு, உயிர், உடல், இந்த ஐந்தையும் மெய்ப்படுத்தி ஒருநிலைப்படுத்துகின்ற சமயத்தில் உள்ளத்துக்குள் ஒரு சித்து தோன்றுகிறது. சித்து என்றால் உறுதி நிலை என்பது பொருள். அந்த சித்து நிலை என்பது உறுதிப்பட்டு இருக்கிற பொழுது நாம் எதை நினைத்து மெய்ப்பித்து எந்த இறைவனை நினைத்து வணங்குகிறோமோ அந்த இறைவனுடைய காட்சி, அது சம்பந்தமான அசரீரிய வாக்கு, எந்த விஷயத்துக்காக கேட்டோமோ அது சம்பந்தமான அத்தனை செய்திகளும் தெரிகிறது. அப்போ இதற்கு முதல் தேவை தவம் என்னும் ஒரு சக்தி தேவை. மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற ஒரு பேராற்றல் மிகுந்த தியானம் தேவை. இந்த நிலைகளில் நாம் இருந்து விட்டோம் என்றால் நம்முடைய ஆத்மா இந்த உடலை மீறி நம்முடைய ஆன்மா எழுந்து இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த ஆன்மா இயங்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எது நினைத்து நம்ம கேட்கிறோமோ அதற்குரிய பதிலும் காட்சியும் கிடைக்கிறது. இது என் அனுபவத்தில் உள்ள உண்மை. இந்த விஷயத்தை பல பேர்கள் பல கோணத்தில் பார்க்கலாம், பல வகையில் சிந்திக்கலாம். இதை பொய் என்று சொல்வதற்கும் ஒரு கூட்டம் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. என் அனுபவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என் மூலமாக மக்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கிடைக்கிற இந்த ஞான காட்சியின் மூலமாக பல பேர்கள் தெளிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலன் மூலமாக நான் மனம் நிறைவடைகிறேன். எனக்கு இறைவனிடம் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து என் உள்ளம் மகிழ்கிறது. வாழ்க, வணக்கம். பொருளை எச்சையலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். எப்பொருளை எச்சையலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்.